இதுல பாருங்க, ஸோ வந்துட்டு ஒரு 2v4 தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா ஆடி இருப்பேன். உண்மையை சொல்ல போனா செகண்ட் எலிட்டும் ஃபர்ஸ்ட் எலிட்டும் போட்டுருக்கேன். அதாவது ஓல்டு ஓகேவா, புதுசு தான் ரிட்டர்ன் விட்டாங்களா, அந்த செகண்ட் எலிட் ஃபர்ஸ்ட் எலிட் போட்டு ஆடிட்டு இருந்தேன். ஊக்காங்க என்னைக்குமே போட்டிங்கன்னா லாஸ்ட் அது முடிகிற வரைக்குமே எடுத்துப்படாதீங்க, ஏன்னா அது வரைக்கும் நமக்கு சேஃப்டி. அதாவது குளோவாலாம் சரிங்க பாருங்க, லூட்டு பறிக்கிட்டு ஓடுவான். எதுக்கு இந்த வேலை அவருக்கு? இப்போ தான் அடிக்கிறாங்க, என் முன்னாடி அடிச்சுதான் இன்றைக்கி டவுன் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா. என்னைக்குமே ஊக்காங்க வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எனிமே வந்து லாங்லேருந்து உங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஹூக்காங்க போட்டு உட்காந்திக்கணும். உட்காந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி அவன் தலையை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹூக்காங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடுங்க ஓகேவா. அது ஒரு ட்ரிக்குன்னு நினைக்கிறேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நானும் நிறையா மேட்ச் அது மாதிரி தான் அடிச்சிருக்கேன் நிறையா பேர்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் டாப் ட்ரை பண்ண பார்த்தீங்களா, அதுவும் எம்பையன்ற கண்ணுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஐயோ வருவான்னு உட்காந்துட்டு இருக்கான். நான் வந்துருந்தான் வந்துட்டு அப்புறமேல தான் எகர்றாரு இவர், என்ன தான் இவருக்கு போங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது ஆச்சு சாரி. ஸோ 2v4 பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை கில் அடிச்சிருப்பேன் அப்படின்ற நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பாயிண்ட்டாக கொஞ்சம் பைத்தியர்த்தனமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ விடுங்க அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ இப்பயே ஒரு லைக் போட்டு விட்ருங்க, இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ முடியலடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஓகேவா. இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிச்சு டவுன் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. வந்துட்டு எல்லாம் நூபா தான் இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மாட்டிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னா அந்த பொண்ணு எப்படியாது. அதாவது பார்த்தீங்கன்னா பொம்பளை சோக்கு கேட்குது அப்படின்னு நிறைய பேருக்கு நினைப்பீங்க. இனிமே அடிப்பீங்க ஆப்பா ஸ்குவாட் போனால் எப்படா ரிவ்யூ பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக நினைக்காத இருக்க மாட்டீங்க. ஸோ எல்லாரோட வீக்னஸும் அந்த பொண்ணுங்க தான் கரெக்டாக கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்கக்கூடாது நண்பா ஓகேவா. ஜாலியாக கேம் விளாட்றமா, ஸோ கேம் ப்ளே பண்ணுறமா, ஸோ நல்லா விளாண்டா போதும். இப்பயும் டவுன் ஆகும் பாருங்களேன், எதுக்கு இந்த வேகம் சி டவுன் ஆகலை. நான் வந்துட்டு அந்த பொண்ணை அடிச்சிட்டேன். ஸோ இன்னொருத்தர் வந்துட்டு அடிச்சிட்ருக்காரு, லவடி கப்பால் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு இவரையும் அடிச்சிட்டேன், லெவல்களும் அடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நீங்கள் ஏறக்கூடாது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஆடணும், அதாவது சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் ஆடினீங்கன்னா வெயிட் பண்ணி ஆடுங்க ஓகே நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுன்னு ஷேர் பண்ணுங்கள். கேம் பிளே அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் நல்ல பிளேயர் போல், இவர் தான் நேராக போயிட்டேன். லவ் யூ கைஸ் பாய், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏறாதீங்க.